நம்ம ராஜசேகர் மாதிரி ஒரு மெக்கானிக்க இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லப்பா. எப்பேர்பட்ட வண்டியா இருந்தாலும் இப்படிங்கறதுக்குள்ள ரிப்பேர் பண்ணிறாரு. அட அவ்வளவு பெரிய காலக்காரனா. அட அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இதோ இங்க நிக்கிற எல்லா வண்டியும் நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. அவர் கை வச்சு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிட்டாரு. அட அது கூட பரவாயில்லப்பா. அத நிக்கிற வெள்ளை கலர் சும்மா யார் செக் பண்ண வந்த வண்டிப்பா. நீங்க நிப்பி ரிப்பேர் பண்றேன்னு ஒரு வருஷமா நிக்க வச்சறப்பா. வண்டியா அந்த அஞ்சாறு ஸ்பானர் எடுத்துரு வா. நாங்கப்பா என்னடா இது? நீங்க தான அஞ்சாறு ஸ்பானர் கேட்டிங்க. அத எடுத்துட்டு வந்தா அதா அஞ்சா நம்பர் ஆறா நம்பர் ஸ்பானர் கேட்டா கடையில இருக்கிற எல்லா ஸ்பானர் எடுத்துட்டு வந்திருக்கு. ஓ முட்டாள்தனத்துக்கு அளவே இல்ல. வா ராஸ்கல் போடா. மிஸ்டர் வீரராகவன் நம்ம ராஜசேகரன் இருக்காரு. ஃபோர் வீலர் மட்டும் இல்ல டூ வீலர் கூட ரொம்ப அருமையா ரிப்பேர் பண்ணுவாரு. வா. ஹலோ மிஸ்டர் ராஜசேகரன். ஹலோ மிஸ்டர் தனசேகர். எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இவன் என் ஃப்ரெண்ட். இவன் வண்டிய ஸ்டார்ட் பண்ணானா இன்ஜின்ல பயங்கர நாய்ஸ் வருது. நீங்க தான் கொஞ்சம் வந்து என்னன்னு பாக்கணும். அப்படியா? பாத்துட்டா போச்சு. கண்ணியப்பன் அந்த ஸ்பேனர் கூட வாங்க. வண்டியில இல்ல உங்க காதல தான் இன்ஜின்ல நாய்ஸ் வந்தோ அப்பெல்லாம் இந்த பஞ்ச காதல வச்சுங்க. அதுக்கு மேல நாய்ஸ் வந்துச்சுன்னா ஒரு நல்ல இஎன்டி டாக்டர் போய் காட்டுங்க. தனசேகர் எப்பவுமே நான் வண்டிய பார்த்தனா லேபர் சார்ஜ் 250 ரூபாய் வாங்குவேன். தெரிஞ்சவங்கறதுனால ஒரு 350 ரூபாய் குடுத்துட்டு போங்க. தனசேகர் கொஞ்சம் இப்படி வாங்கல. நோ நோ மிஸ்டர் வீரராகவன் வண்டியை ரிப்பேர் பண்ண ராஜசேகர் தான். நீங்க எதை குடுக்கணும் இவருக்கே கொடுங்க. இல்ல நான் உங்ககிட்ட தான் குடுக்கணும். கொஞ்சம் இப்படி வாங்கல. ஒன் மினிட் ராஜசேகர். எஸ் மிஸ்டர் வீரா வாங்க. ஏண்டோ ஒரு நல்ல மெக்கானிக் கிட்ட கூட்டு போடானா போய் போய் இங்க கூட்டு போனா அதுலயே வேற ஃப்ரெண்ட் வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். கண்ணியப்பன் நான் வீட்டுக்கு சாப்பிட போறேன். தனசேகர் வந்து ஏதாவது குடுத்தா வாங்கி வச்சுக்க. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. அதுவும் இல்ல மல்லிகைப்பூ. அதுவும் இல்ல. அப்ப என்ன அல்வா? அல்வா வாங்கிட்டு வந்தேன் சொன்னீங்க. இப்ப வேற கை நீட்டீங்கள. எங்க அல்வா? இதுக்கு பேர் தாண்டி அல்வா புரியல. ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. எனக்கு தெரியும் நான் உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. அது இல்லங்க அந்த ஆட்டோக்காரன் கிட்ட கூட நீங்க எதுவுமே வாங்கிட்டு வராம வந்திருக்கீங்களே அதை நினைச்சுதாங்க ஃபீல் பண்றேன். தமிழ் பேச்சு என் உயிர் மூச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டு ஏழை மெக்கானிக்க கல்யாணம் பண்ணிட்டமே நினைச்சுதான வருத்தப்படுற. இல்லீங்க என்னைக்கு உங்களை காதலிச்சதோ அன்னைக்கு உங்களோட கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கணும்னு தான் அக்க பக்கத்துல பத்து பாத்திரம் தேய்க்கிறேங்க. ஆமா நீ பத்து பாத்திரம் தேய்க்கிற லட்சணம் எனக்கு நல்லா தெரியும். எண்ணி பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்துருவ. மிச்சம் மீதி இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் நான் தானே போய் தேய்க்க வேண்டியிருக்கு. என்னங்க நீங்க உங்களை எங்க அப்பா எவ்வளவு கேவலப்படுத்திருக்காரு. அவர் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். தாலி கட்டினவன் நாய் நீ என்னடா வைராக்கியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ற. யாரு அந்த வைராக்கியம்? ஐயோ ஏன் இப்படி பேசுறீங்க? நமக்கு ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அவர்
தன்மானத்தோட நான் வாழ்றோம். ராதா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? உனக்கு ஞாபகம் இருக்கா 25 வருஷத்துக்கு முன்னாடி சாட்சி தான் கீழே தள்ளினீங்க. இல்லப்பா 25 வருஷத்துக்கு முன்னாடி நம் காதல் மாறுமா? காலம் மாறலாம், நம் காதல் மாறுமா? தடைகள் தோன்றும் போதும் அலைவி பார்வை போதும். மறந்துட்டங்க. சரி பரவாயில்ல ஊத்து. இல்லீங்க,
குழம்பு வைக்கவே மறந்துட்டேன். அரே இதுல என்ன இருக்கு? தண்ணிங்க. அத எடுத்து ஊத்து. என்னங்க தண்ணி ஊத்தி சாப்பிடுறேன்னு சொல்றீங்க? இத்தனை நாள் குழம்புங்கற பேர்ல நான் அத தாண்டி ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வைக்கிற குழம்பு விட தண்ணியே மேல் எடுத்து ஊத்து. பையன் வேலைக்கு சேர 5000 ரூபாய் டெபாசிட் வேணும்னு கேட்டான்ல, அது கிடைச்சிருச்சு. எப்படிங்க? நெஞ்சில மஞ்சா சோரை வச்சுக்கிட்டு புளியாஞ்சோருக்கு அரையணும். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? இந்த வலையில வச்சு டெபாசிட் பண்ண 5000 ரூபாய் கட்டிடலாம். வேணாங்க. வேணாம்னா குடுத்துரு. ஐயோ அது இல்லைங்க, உங்க அம்மா எனக்கு ஆசையப்பட்டது, அது எப்படி நான் திருப்பி கொடுக்கறது? ஏண்டி எங்க அம்மா உன் தலையில நாள் போட்டதுக்கு வட்டியும் முதலமா திருப்பி கொடுத்தல? இத திருப்பி அதுக்கு இல்லைங்க, என் தலையில வச்ச நகை எல்லாம் முழுகிருச்சு, அதே மாதிரி இதுவும் முழுகிருச்சுன்னா? அடி பைத்தியக்காரி, அது கல் வச்ச நகை, அதான் வெயிட்டு தங்காம முழுகிருச்சு. இது கல் வைக்காத நகை, முழுகவே முழுகாது. ராதா, நம்ம பையனுக்கு மட்டும் வேலை கிடைச்சதுன்னா உனக்கு இதே மாதிரி கை நிறைய வளையல் போடும். முதல்ல இந்த மாத்திரை போடுங்க. என்ன ராதா வளையல் கேட்டா நெஞ்சு வலி மாத்திரை தர? எனக்கு தான் நெஞ்சு வலி வரவே இல்லையே. நெஞ்சு வலி வந்தாதான் மாத்திரை போடுவீங்களா? ஆமா, டாக்டர் அப்படித்தான சொல்லிருக்கா. அப்படின்னா இது தங்க வலையல் இல்லைங்க, கவரிங் வளையல். சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. ஐயோ இப்ப என் பையன் என்கிட்ட 5000 ரூபாய் கேட்டா நான் எங்க போவேன், என்ன சொல்லுவேன்? ஊர்லதான் உங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை வித்து 5000 ரூபாய் குடுத்துட வேண்டியதானே? அது எனக்கு தெரியாதாரு. இப்ப அந்த நிலம் 5000 ரூபாய்க்கு போகாதான், வெறும் 5 லட்சத்துக்கு தான் போகுமா? இப்ப 5000 ரூபாய்க்கு எப்படி அந்த நிலத்தை விற்பேன்? அம்மா வாங்க, காப்பிய மறைச்சு வேண்டிய அப்புறமா குடிச்சுக்கிறேன். வாங்க 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 அங்கிள், இவரு தான் எங்க அப்பா, இவங்க தான் எங்க அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும் ராஜேஷ். யார் இவரு? கோட்டு சுட்டோட வந்திருக்காரு, கலக்க போகுது யாருல வந்திருக்காரா? மிமிக்ரி பண்ண போறீங்களா? ஸ்டாண்ட் அப் காமெடியா? விளையாடாதீங்க மிஸ்டர் ராஜசேகர். அட நம்பியார் மாதிரியே பேசுறாரு, அப்ப மிமிக்கிறீதா? அப்பா அவர் கோட்டி சுட்டு போட்டுருக்க பாத்துட்டு கலக்க போகுது ப்ரோக்ராம்ல இருந்து வந்திருக்காரு நினைச்சீங்களா? அவர் பெரிய பிசினஸ் மேன். ஏப்பா ஏதாவது சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன கூட்டு வந்தாலாவது குழந்தைகளுக்கு வித்த காட்ட சொல்லி சிரிப்பு காட்டலாம். பிசினஸ் மேன வச்சுட்டு என்ன பண்றது ராஜேஷ்? இந்த சீதாராம இங்க அவமானப்படுறதுக்காக வரல. அப்ப வழக்கமா எங்க போய் அவமானப்படுவீங்க? அப்பா உங்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? ஏப்பா தெரியாது, யாரா பிச்சைக்காரன் வந்தா வீட்டுல யாரும் இல்ல, போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்ற. வயசு பொண்ணுங்க வந்ததுன்னா மாமா செல்லா நல்லா இருக்க அப்படின்னு கலகலம் சிரிச்சு. இப்படி யாரு யாருக்கிட்ட எப்படி எப்படி பேசுன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரியா, ஆனா உங்களுக்கு இங்கிதம் தான் தெரியல. வந்தவங்களை இப்படி நிக்க வச்சுட்டு இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. என்னப்பா பண்றது? நம்ம வீட்டுல இருக்கிறதோ ஒரு சேரு வேணா, அதை இப்படி நடுவுல போட்டு மியூசிக்கல் சேர் ஆக்குவோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உட்கார்த்தோம். ரெடியா? ரெடி. பாட்ட போடுங்க. என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது ராஜேஷ், நான் சீரியஸா பேச வரேன். உங்க அப்பா விளையாடுறாரு, இத பாருங்க மிஸ்டர் ராஜசேகர். என் பொண்ணும் உங்க பையனும் சீரியஸா லவ் பண்றாங்க. எத்தனை நாளா? 9 மாசமா. 9 மாசம் ஆச்சுன்னா உங்க வீட்டுக்கு கூட்டு போய் பலகாப்பு நடத்த வேண்டியதானே? ராஜசேகர், உங்க பையனை நான் அமெரிக்காவில படிக்க வச்சு என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி அவனை வீட்டோட மாப்பிளையா வச்சுக்க போறேன். இத பாருங்க சீதாராம், என் பையனை நீங்க அமெரிக்கா அனுப்புறேன்னு சொன்னாலும் சரி, உங்க பொண்ணை கட்டி குடுக்கறேன்னு சொன்னாலும் சரி, என் சொத்தெல்லாம் அவனுக்கு எழுதி வைக்கிறேன் நீங்க சொன்னாலும் சரி, அவன் உங்க கூட வரமாட்டான். ஏன்னா என் மேல அசைக்க முடியாத ஒரு பாசம் வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்ல, எங்க பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய நான் சொல்றேன். இரடி ஒருத்தர் இப்படிதான் எனக்கு பயங்கரமான தலைவலி. ஒரு நாள் என் தலைவலிக்காக அட இரடி 2 மாசம் லீவ் போட்டு என் கூடவே இருந்தான் என் பையன். அட சும்மா இரடி, எங்க பிள்ளைங்க எங்க மேல உயிருக்கு மேல பாசம். இதான் அடிக்கடி சொல்லுவ, என் பிள்ளைங்க வசதி, என் பிள்ளைங்க வசதின்னு. இப்ப நீயே அவங்க பெருமையை சொல்ல விட மாட்டேன்ற.
என்னங்க நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேனோ எனக்கு பயமா இருக்குங்க. பைத்தியக்காரி, ஏற்கனவே நீ என்ன விட்டு ரெண்டு மூணு தடவை போயிருக்க. அதுக்கப்புறம் நான் கார் வச்சு ஊர் முழுக்க தேடி உன்னை கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்க. இப்ப மறுபடியும் என்ன விட்டு போயிடுவேன்னு சொல்றியாவே இருக்கீங்களே. நான் போனதுக்கு அப்புறம் உங்களை யார் பாத்துக்குவா? நீ என்னடி பார்த்த? வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன அதிக அதிகமா பேசுறதையும் போறோம் வரவும் என் மூக்கிலே வாயில குத்தி ரத்த வரதையும் வேடிக்கைதான பார்த்த. இது என்னமோ பேசுற பாத்திய பாண்டி, இந்த உலகத்துல கோபக்கார அப்பா, பாசக்கார அப்பா, குடிகார அப்பா எல்லாம் பாத்திருப்ப, ஆனா இப்படி ஒரு பைத்தியக்கார அப்பா பாத்திருப்பியா? எனக்கு கத்திரிக்காயும் கருவாட்டு குழம்பும் தானே ஆகாது. இப்ப என்னடா எதுவுமே ஆகாதுங்கிற ரதா, இவன் பிறக்கிறப்பவே இவனுக்கு தாய்ப்பால் கொடுக்காத கள்ளிப்பால் கூட சொன்ன கேட்டியா? அப்பா இப்ப பேசறதுக்கு நேரம் இல்லப்பா. அப்போ ரெண்டு பேரும் விளையாடலான்னு சொல்றியா? நீ போய் விளையாடுப்பா, அப்பா அம்மாவை தூங்க வச்சுட்டு அப்புறம் நான் உன்னோட விளையாடுவேன். அப்பா நீங்க ரொம்ப நாள் விளையாடுறீங்க, அம்மாவே வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க என்னடா? ஏண்டா அம்மா எங்கடா வழியில துடிச்சிட்டு இருக்காங்க? வீட்டுக்குள்ளதானே துடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவை உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம்ப்பா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில உங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்க்க முடியாதுப்பா. வேணா ஆயா வேலைக்கு சேர்க்கலாம். அப்பா புரிஞ்சு போச்சு, அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு காசு இல்லங்கறதுனால இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இந்தாங்க உனக்கே இவ்வளவு பணம். ஐயோ ஐயோ ஐயோ, எவனோ பீரோல இருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டான். பணத்தை காணுமா? டே பாஸ்கர் எவ்வளவுடா வச்சிருந்த? அப்பா நான் உங்க பையன், என்ன பையன் எவ்வளவுடா வச்சிருந்தேன்னு கேக்குறீங்க? அதை கேக்கலடா, பீரோல எவ்வளவு பணம் வச்சிருந்தேன்னு கேட்டேன். ஏகப்பட்ட பணம் வச்சிருந்தேன். ஏண்டா ஏகப்பட்ட பணம் வச்சிருந்தேன்னு சொல்றிய? ஒரு 5000 ரூபாய் இருக்குமா? ஏப்பா நானே பணம் திருட்டு போயிருச்சுன்னு சொல்றேன், என்கிட்ட வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்குமான்னு கேக்குறேன். படுவா, திருட்டு போன பணம் 5000 ரூபாய் இருக்குமான்னு கேட்டேன். திருட்டு பையன் ஊதாரியா இருந்தா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருப்பான், உங்கள மாதிரி கஞ்சனா இருந்தா அப்படியே வச்சிருப்பான். நானே என் புருஷனை எழுத்து பேசாம எட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இத பாருங்க, என்னோட பணம் 5000 ரூபாய் காணும். நீங்க மூணு பேர் தான் வீட்டுல இருந்தீங்க, சொல்லுங்க யார் எடுத்தது? அண்ணி கோச்சுக்காதீங்க, நீ நான் தான் எடுத்தேன். திருட்டு ராக்கல், எதுக்கு பீரோல இருந்து பணத்தை எடுத்த? அண்ணி பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்தா உங்க கையெழுத்து வேணும், அதனாலதான் பீரோல இருந்து எடுத்தேன். என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி என் பல்ல அடிப்பேன். வீட்டை விட்டு வெளியே போறதா? அன்னைக்கு எதிர் வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஏண்டி என்ன தைரியம் இருந்தா வீட்டை விட்டுட்டு இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப? மரியாதையா வீட்டுக்கு போவான்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா வீட்டை விட்டு வெளியே போவான்னு சொல்றீங்க. மரியாதையா, நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. வெளியில போங்க. நீங்க தானப்பா பாத்துட்டு ஏன்டா சும்மா நிக்கிறேன்னு கேட்டீங்க, அதான் பெட்டி எடுத்துட்டு வந்தேன். இங்க பாருங்கப்பா, உங்களுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது, நீங்க கிளம்பு.
குடி வாங்கிறேன்னு சொல்லிருப்பாங்க, அதான் குடிதான். எ கிரேட் மிஸ்டர் ராஜசேகர் மோட்டார் இண்டஸ்ட்ரியை திருப்பி பார்க்கற அளவுக்கு ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. ஓகே 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 ஓகே, இதுக்கே இவ்வளவு கிராப் பண்றீங்களே. மிஸ்டர் ராஜசேகர் கண்டுபிடிச்சத வெளியில சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கே தெரியல. வழக்கமா ஒரு வண்டிக்கு அஞ்சு கியர் தானே இருக்கும். மிஸ்டர் ராஜசேகர் ஆறாவதா ஒரு கியர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதுதான் பாதாம் கீர். மிஸ்டர் ஜெனில்மேன், பாதாம் கீருக்கும் என்ன சம்பந்தம்? டே, உனக்கும் இந்த மீட்டிங்க என்ன சம்பந்தம்? மைக்க புடிங்க மண்டைய உடைச்சிருவேன். மூடிடு கேமரா. லுக் மிஸ்டர் ஜெண்டில்மேன், இந்த பாதாம் கீரை பத்தி மிஸ்டர் ராஜசேகரே உங்ககிட்ட விளக்கமா சொல்லுவாரு. எல்லாருக்கும் என் வணக்கம். இவர் காருக்கும் பாதாம் கீருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார், சொல்றேன் கேட்டுங்க. இந்த பாதாம் கீரை கார் ஓட்டுற டிரைவர் கொடுத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்ச நேரத்துல வயத்த கலக்கும். அந்த அவசரத்திலேயே வண்டிய வேகமா ஓட்டிட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவார். பையனை காலேஜ்ல சேர்க்கணும், கொண்டு போய் சேர்ப்பானா? காலேஜ்ல என்ன, பரலோகத்திலே சேர்த்துருவார். உட்காரியா மீட்டிங்ல காமெடி பண்றியா? என்னுடைய ப்ராடக்ட் பாதாம் கீரை மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறேன். அதை எந்தெந்த கம்பெனிங்க டீலர்ஷிப் எடுக்க போறீங்க? உங்க ப்ராடக்டோட மொத்த டீலர்ஷிப்பையும் நானே எடுத்துக்கிறேன். இப்பவே 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தந்துடுறேன். ராதா, ராதா வந்துட்டேங்க. மாட்டி விட்டே? ஆமா, இப்ப மாட்டி விடுறீங்க. அப்புறம் யாராச்சும் உங்களை மாட்டி விட்டா ஏண்டி மாட்டி விட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஓட்ட மாட்டி விடு. இன்னைக்கு நாம இவ்வளவு சொத்து பத்தோட இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தெரியுங்க, உங்க உழைப்பு தான். இல்ல, இந்த டேப் ரெக்கார்டு தான். எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக வேர்வை பூக்களே மண்ணில் சிந்தவே உழைக்கா. இந்த பாட்டு தான் காரணம். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி எத்தனையோ ஹீரோக்கள் பணக்காரனாகிறதுக்கு இந்த மாதிரி பாட்டு தான் காரணம். எங்க இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம். நமக்கு எதுக்கு இவ்வளவு சொத்து? பேசாம நம்ம பசங்க பேர்ல எழுதி வச்சிடலாங்க. எழுதி வைக்கிறேன், ஆனா என் சொத்தெல்லாம் எழுதி வைக்க மாட்டேன். என் சொத்தெல்லாம் எழுதி வைக்க மாட்டேன் வேணா எழுதி வைக்கிறேன். இல்லைங்க, இப்ப நம்ம ரெண்டு பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாங்க. அப்படின்னா உடனே இந்த பேப்பர் கார்டு எடுத்து பீரோல வை, இல்லனா அவனுங்க இந்த பாட்டை கேட்டு பணக்காரன் ஆயிடுவானுங்க. எங்க அப்ப பில் கேட்ஸ் கூட இந்த பாட்டை கேட்டு பெரிய பணக்காரனாரா? அந்த ஆளுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லடி. அதனால்தான் கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி சம்பாதிச்சிருக்கார். ஆனா இந்த ராஜசேகர் புத்திசாலி. என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல மச்சான், நீ எதுக்கு கோபமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. பெத்த அப்பாவே மச்சான் கூப்பிடுறீங்களே? ஏமா, அப்பா என்னடானா அப்பான்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாரு, நீங்க மச்சான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப நாங்க என்னதான் சொல்றது? நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இனிமே நீ மகனும் இல்ல, நான் உங்க அப்பனும் இல்ல. நாங்க அழகா இருக்கும் போதே தெரியும் நீங்க எங்களுக்கு அப்பாவா இருக்க மாட்டீங்க. அதான் மரியாதையா இந்த நன்றி கிட்ட நான் எங்களை வெளில போ சொல்லு. அவங்கதான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்கல்ல, இப்ப போய் வெளியே போ சொல்றீங்களே? அதான் உனக்கு நான் வேணுமா இல்ல புள்ள வேணுமா நீயே முடிவு பண்ணிக்க. கல்யாணமான புதுசுல புள்ள வேணும்னு கேட்டேன், அப்பெல்லாம் அதை பத்தி பேசாம இப்ப பேரம்பேச்சு எடுக்க வேண்டிய வயசுல புள்ள வேணுமானு கேட்டீங்களா? நம்ம கஷ்டப்படுற காலத்துல சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது ஜோக்கு சொல்லுன்னு சொன்னா நீ உடனே ஏதோ பழைய பேப்பரை பொறுக்கி எடுத்து கீழ்கண்ட ஜோக்குக்கு 10 ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்கும், அதை படிச்சு என்ன வெறுப்பேத்துவேன். அதே மாதிரி இப்போ வெறுப்பேத்துறியா? என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வயித்துல பிறந்த பிள்ளைங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு நாம தான் ஏத்துக்கணும். அதான் உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஒண்ணுமே இல்லாத இருந்தப்போ எது பேசினாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறியே? நம்ம கையில காசு பணம் இல்லாத இருக்கிறப்போ நம்மள வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சாங்களே, அத மறந்துட்டியா? அப்பா, நாங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சது மட்டும் பெருசா பேசுறீங்களே, நீங்க மட்டும் நாங்க நடுராத்திரில தூங்கும் போது எத்தனை நாள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க, அத பத்தி நாங்க என்னைக்காச்சும் கேட்டுக்கிறோமா?
எதுக்கு எதை லிங்க் போட்டாங்கன்னு இப்ப கூட அவங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற சொத்து 10, ஊட்டியில இருக்கிற 20 எஸ்டேட், நம்ம ஹார்பர்ல இருக்கிற 10 கப்பல், கோயம்புத்தூர்ல இருக்கிற 30 மில், எல்லாத்தையும் ஒரே அடியா அமுக்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஆனா அதுல இருந்து ஒரு நாயா பைசா கூட நான் இவங்களுக்கு தரமாட்டேன். மிஸ்டர் ராஜசேகரன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னப்பா பொதுவா கிளைமேக்ஸ்லதான் போலீஸ்காரங்க வந்து யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சொல்லுவாங்க. நீங்க என்னடா இப்படி வச்சிருக்கீங்க? ஏன் யூனிஃபார்ம் மாத்திட்டாங்க? நாங்க போலீஸ் கிடையாது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து வந்திருக்கோம். நீங்க அளவுக்கு மீறி சொத்து சேர்த்ததுனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். என்னப்பா அளவுக்கு மீறி சொத்துல உப்புதான் சேர்க்கக்கூடாது? சொத்து சேர்க்கக்கூடாதா? சொத்து சேர்த்தா தப்பா? சொத்து சேர்க்கறது தப்பு இல்ல, ஆனா அதுக்கு கரெக்டா ஐடி ஃபைல் பண்ணணும். இத பாருங்க ஆபீசர், இப்ப எந்த சொத்துமே என் பேர்ல இல்ல, எல்லாம் என் பசங்க பேர்ல எழுதி வச்சுட்டு என்ன அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கிங்க. என்ன நம்ம பசங்களும் போறாங்க, நீங்க சேர்த்து வச்ச சொத்து போயிடுச்சு, இனிமே நம்ம என்னங்க பண்றது? கவலைப்படாதீ, இந்த டேப் ரெக்கார்டு இருக்கிறவர்கையும் நான் எத்தனை ஏழை ஆனாலும் மறுபடியும் பணக்காரன் ஆயிடுவேன். எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக